ஹாய் ஃப்ரெண்ட், சின்ன மருமகள் அப்கமிங் ரிவ்யூ பார்க்கலாம். சின்ன மருமகள் என்ன பார்த்தீங்கன்னா, அப்பா தூங்கிக்கிட்டு இருக்காங்க, இங்கே ஃபோன் எடுத்து பேசுகிறாங்க சேதுபதிக்கு, தமிழும் அவங்க தங்கச்சியும். நான் இந்த மாதிரி இந்த கல்யாணத்து அன்னைக்கு நான் ஃபோன் பண்ணது நான் தான், எனக்கு படிக்கிறவனு ஆசை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அங்கே சேதுபதி வீட்டில் பார்த்தீங்கன்னா மைக் செட்டு கட்டி பாட்டு ஓடிட்டுருக்கு, அதனால அவருக்கு சுத்தமாக கேட்கல. மாமா மாமான்னு கூப்பிட்றாங்க, ஆனால் காதலே விழுகலை. ஏன்னா மாமாவோட நம்பர்லேருந்து வர்றதுனால மாமா மாமாங்கிறாங்க. அவர் கட் பண்ணிடுறாரு, நான் 10 நிமிஷம் கழித்து கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்க நம்பர் வந்து தேடுறாங்க, சேதுபதி நம்பரே தெரியலையே அப்படிங்கல. மாப்பிள்ளைன்னு சேவ் பண்ணி வச்சுருப்பாரு, அதை பார்த்துட்டு மாப்பிள்ளைய தான் அப்படி சேவ் பண்ணியிருக்காருக்கா, நீ அவருக்கே அடிக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நிமிஷம் ஒரு காமெடி வருது. அப்புறம் பார்த்தீங்கன்னா பேசி முடிக்கிறாங்க, அவங்க அம்மா தண்ணிக்கு போனவங்க தண்ணி தூக்கிட்டு வந்துடுறாங்க, அடி வச்சு நொறுக்குறாங்க அக்காலும் தங்கச்சியும். ஏண்டி என்ன பாவி மாளுகளை குடிய கெடுக்க தெரிஞ்சிலேடி, அவங்க என்ன சும்மா விட்ருவாங்களா, நீ உண்மையை சொல்லிட்டா, நீ உண்மையை சொல்லிட்டம்மா உன்னை விட்டுறேன்னு சொல்லி நம்மளை குடும்பத்தோடு கட்டி வச்சு கொளுத்திடுவாங்கடி, இப்படி பண்ணிட்டு அடி பாதகத்தி அப்படி இப்படின்னு அப்படியே பயங்கரமாக அழுதுகிட்டே சொல்கிறாங்க. இந்த ஃபோனை கொடுங்கடி, இந்த ஃபோன் இருக்கிறதுனால தானே இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு பறிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தமிழ், இங்கே பாரு, என் மேலே தலை மேலே சத்தியம், நீ இனிமேல் இந்த மாதிரி ஒரு காரியம் பண்ணாத, உங்கள் அப்பா நம்மளை கொன்றுவார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சேதுபதி ஒரு 10 நிமிஷம் கழித்து மாமனாருக்கு ஃபோன் பண்ணுறாங்க, அவங்க ஃபோனை எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு என்ன மாப்பிள்ள என்ன விஷயம் அப்படிங்கிறாரு தூங்கி எழுந்திரிச்சிட்டு. நான் இப்போ உங்கள் கனவுல உங்களை தானே நினச்சிட்டு இருந்தேன் மாப்பிள்ள. கனவுல நினச்சிங்களா, என்ன மாமா சொல்கிறீங்க? ஆமாம் மாப்பிள்ள, நீங்கள் மறுவீட்டுக்கு வந்திருக்கீங்க, தலைவாழை இலை போட்டு ஆட்டுக்கறி அந்த கறி அப்படியே காடை கவுதர் எல்லாம் வச்சு இந்தாங்க இந்தாங்கன்னு உங்களுக்கு நான் ஊட்டி விட்றேன், நீங்கள் வேணாம் வேணான்னு சொல்கிறீங்க மாப்பிள்ள அப்படிங்கிறாங்க. சரி மாமா, எதுக்கு கால் பண்ணீங்க? நான் இங்கே மாப்பிள்ள கால் பண்ணேன். இல்லை நீங்கள் இப்போ பண்ணீங்களே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி. ஆமாம், எந்த சிரிக்கும் அழுகலாம் பண்ணியிருக்காளுக அப்படின்னு மனசில் நினச்சிட்டு. இல்லை மாப்பிள்ள, இந்த ஃபோன் பண்ணது யாருன்னு தெரிஞ்சிச்சுன்னு சொன்னாங்க இல்லையா, அதனால் நீங்கள் போனீங்களான்னு கேட்கத்தான் பண்ணுனேன் அப்படின்னு சமாளிக்கிறாங்க தமிழ் அப்பா. ஆமாம் மாமா, நாங்கள் அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஐயோ ஐயோ அப்படின்னு நடுங்கிறாரு. நான் வேணால் வரட்டுமா மாப்பிள்ள அப்படிங்கிறாரு. இல்லை மாமா, நாங்கள் அங்கே போய் யாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் உங்களை நான் கூப்பிட்றேன் பார்க்குறேன் அப்படிங்கிறாரு. தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன, நீங்கள் நேரம் இங்கே தான் வருவீங்க, என் தோலை உரிக்க போகிறீங்க அப்படின்னு நடுங்கிறாரு. அடுத்து வேக வேகமாக எந்திரிச்சு வர்றாங்க, அவங்க பொண்டாட்டியை கூப்பிட்றாரு. உன் பிள்ளையில கூப்பிட்றே அப்படிங்கிறாங்க. கூப்பிட்றாங்க, என்னங்க ஆச்சு அப்படின்னோடனே, என் ஃபோனை எடுத்தது யார் அப்படின்னு கேட்குறாரு. அப்படியே ஈரக்குல நடுங்குது. ஐயோ ஐயோ, இன்றைக்கி செத்தாளுகளே நம்ம பிள்ளைங்க அப்படின்னுட்டு சொல், யார் அப்படின்னு கேட்கல. அவங்க தமிழ் தங்கச்சி இருந்துட்டு, நான் தான்ப்பா எடுத்தேன், நீ எடுத்தியா எதுக்கு அப்படின்னு கேட்குறாரு. கோபத்தோடு அடிக்க போகிறாங்க. ஆனால் அந்த பொண்ணு சமாளிக்குது. இல்லை, பிறந்த நாளுக்கு வந்து கேக்கெல்லாம் வெட்டினார் இல்லையா மாமா, அதுக்கு தேங்க்ஸ் சொல்கிறக்காக தான் ஃபோன் பண்ணேன், ஆனால் அங்கே ஒரே இறைச்சலாக இருக்குன்னு சொல்லி அவர் வச்சுட்டாரு அப்படிங்கிறாங்க. சமாளிச்சிட்டாலே அப்படின்னு அம்மா சொல்லிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி போங்க அப்படின்னு சொல்லி விரட்டிட்டு நிற்கிறாங்க. அப்படியே பயந்து போய் நிற்கிறாரு. ஃபோன் பண்ணது யாருன்னு தெரிஞ்சிருச்சா முடியும் அப்படின்னு குழந்தை நடுங்கி போயிருக்காரு. அதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா சேதுபதியோட தங்கச்சியும் அக்காவான்னு தெரில, அவங்க கல்யாணம் பண்ணிட்டு போயிடுறாங்க ஊரை விட்டு. அப்புறமா மாலையும் கழுத்துமா வந்து நிற்கிறாங்க, எல்லோரும் வீட்டை விட்டு துரத்திடுறாங்க. பயங்கரமாக கல்யாணம் ஆகி வீட்டுக்கு வராமல் இருக்கிறாங்க. ஆனால் 5 மாதம் கர்ப்பமாகி வீட்டுக்கு வர்றாங்க, எல்லாத்தையும் பார்க்கணும்னு சொல்லிட்டு. அங்கே அவங்க சித்தி சின்னம்மா எல்லோரும் வந்து, ஏண்டி இங்கே வந்து இங்கே ஒன்று தொலைச்சி போவாங்களே அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, நான் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனான்னு வந்தேன் சின்னம்மா அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க அத்தை வர்றாங்க, சேதுபதி அத்தை வந்துட்டு, எதுக்குடி இங்கே வந்த அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. ஆனால் கூட்டு சேர்த்துக்குறோம் வீட்டுக்குள்ள அப்படின்னு நினச்சி வாடின்னு கூப்பிட போகிறாங்களா, என்ன நடக்க போதுங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.